பாத்துக்கங்கம்மா, பூஜைக்கு வாங்கின தேங்காய பவுலிங் போட்டுக்கிட்டே வர்றாரு, மனசுக்குள்ள சச்சின் நினப்பு. வட போச்சே. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். அந்த காரு, அது காரு. பாஸ் பாஸ், அது என்ன சிதற தங்காயா? செல்போன் பாஸ், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆப்ரஹால் நீங்க எவ்வளவு சிரமப்பட்டு பாரு. ஆப்ரஹால் நீங்க அப்துல் கலாமா? நாங்க ஏண்டா நடுச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போனோம், வந்து நின்னது குத்தவாடா. கண்மணி, அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான், பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. தமிழமனும் தமிழ் மொழி அழியாது இருக்க இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய் அப்பனே. பெரிய கட்டப்பமே சிவாஜி, ராத்திரி குடிச்ச போதலையாம மாரியத்தல் வந்து முருகனை கும்பிட்டு இருக்காரு, போனாய அந்த பக்கம். சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறேன். முதலில் அடுப்பை பற்ற வைக்கவும். அதன் மீது தோசைக்கல்லை வைக்கவும். எண்ணெய் பாத்திரத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். தோசைக்கல் சூடாகிவிட்டதா என்று பார்க்கவும். சோதிக்காதீங்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சுக்கிறல்ல? நீ என்ன ஆயிருக்கும் ஐயோ என்னாச்சு?